ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கனவு பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் டெய்லி கனவு வரும். அண்ட் எந்திரிக்கும் போது அந்த கனவை மறந்துட்டேன் அப்படின்வாங்க. அண்டு இந்த கனவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த கனவுகள் அப்படிங்கிறது. ராத்திரி வந்து ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம், ஒரு அதுவும் இப்போ ஃபேஸ்புக்கில் கேட்கவே வேண்டாம், நிறைய இந்த பேய் சம்மந்தப்பட்டது நிறைய வரும். ஸோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு நம்ம தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் என்ன பார்க்குறோமோ அது வந்து நமக்கு ஒரு கனவாக நமக்கு வரும். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா இந்த கொரோனாவில் வந்து சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்கள்லாம் வந்து அகால மரணங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய பிரபஞ்சத்தில் வந்து ஒரு நல்ல எனர்ஜி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் எத்தனையோ ஆத்மாக்கள் அலைஞ்சிட்டு தான் இருக்கும், ஒரு அது போய் கரை சேராமல் அது வந்து அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரியான அதுவும் இந்த டைமில் வந்து நிறைய இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அலையிறது வந்து எங்கே போய் இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு முறைப்படியான ஒரு சடங்குகள் வந்து செய்யாமலேயே நம்ம போயாச்சு. அப்போ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு அவங்களுடைய அப்பாவோ அண்ணாவோ யாரோ ரொம்ப நெருக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து கனவுல வருவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், இறந்தவர்கள் கனவில் வரலாமா அப்படிங்கிறது, வந்தால் நல்லதா கெட்டதா, இவங்க வர்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக ஒரு இறந்தவங்க வந்து கனவுல வந்தால் பேசக்கூடாதவங்க, இப்போ ஒரு இறந்தவங்க கனவுல வந்தாங்க அவங்க பேசலை அப்படின்னா அது நல்ல சகுனம், அது நல்லதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. அண்ட் இந்த இறந்தவங்கெல்லாம் எப்போல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்த அந்த திதி இருக்கு இல்லையா, அது அருகாமையில் வரும்பொழுது வருவாங்க. எதற்கு வராங்கன்னா, நான் வர்றேன் அப்படிங்கிறதுக்காக, நினைவுபடுத்துறதுக்காக அந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வரும். அண்ட் ஒரு சிலர் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, அவங்க அப்பாட்ட அட்டாச்சாக இருப்பாங்க, அவங்க அம்மாட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கனவுல வருவாங்க. அப்போ அந்த கனவுல வரும்பொழுது அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த கனவுல வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னை வந்து பார்த்து அழுதாங்க அப்படின்வாங்க. ஒரு சிலர் சாப்பாடு கேட்டாங்க அப்படின்வாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அவங்கள வந்து பொணமாகவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் கனவுல வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த கனவுல நம்ம பார்க்கும்பொழுது பக்கத்திலையும் அருகாமையில் சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதுக்கும் அர்த்தம் உண்டு. இப்போ வந்து ஒரு கெட்டதில் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஒரு நல்லதில் ஒரு கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான அர்த்தம் அதுதான். அப்போ ஒரு இறந்தவர்களை நம்ம திருப்பி பொணமாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னும் போய் அவங்க ஆத்மா கரை சேரலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவள் இன்னும் பிரேத்தமாகவே இருக்காங்க, பித்ருவா அவங்க ஆகலை, அப்போ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையலை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்க வர்றாங்க உங்கள் வீட்டுக்கு, வெறுனா நல்ல சாரியெல்லாம் கட்டி அவங்க சுமங்கலியாக இறந்துட்டாங்க, அவங்க நல்ல சுமங்கலியாக வந்து சும்மா உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு போகிறாங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அவங்க திருப்தியாக இருக்காங்க, எந்த குறையும் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் வந்து அந்த இறந்தவங்க வருவாங்க, அது வந்து ஒரு மயானமாக இருக்கலாம், அந்த இறந்தவங்க வந்து திருப்பி அந்த மயானத்திலே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல கனவுகள் வரும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து இவங்க இறந்தது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி இறந்துருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாமும் இன்னும் திருப்தி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இன்னும் அலையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து திருப்தி இல்லாமல் இருந்தால்தான் பொதுவாக மோஸ்ட்லி கனவுல வந்து வருவாங்க. திருப்தியாக இருக்கிற ஆத்மாக்கள் வந்து பொதுவாக வருவது கிடையாது. அண்ட் அவங்க வந்து வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய திதி வரும்பொழுது, அந்த வருஷத்தில் ஒரு வாட்டி வருது இல்லையா அந்த திதி, அப்படி வரும்பொழுது அவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் வராங்க இல்லையா, உங்கள் வீட்டில் ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, இல்லை எரிச்சுக்கிட்டவங்க, இந்த மாதிரி அகால மரணங்கள் அடையிறாங்க, அப்போ அவங்க கனவுல வராங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த ஆத்மசாந்தி பூஜைங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். இறந்தவங்க நல்ல ஒன்றுமே இல்லை, சும்மா வந்தாங்க வீட்டில் உட்காந்தாங்க சாப்பாடு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது போய் அன்னதானம் பண்ணுங்கள் கோயிலில். அந்த அன்னதானம் பண்ணும்போது நான் போய் பணம் கட்டிட்டு வந்தேன் அன்னதானத்துக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஒன்று நீங்கள் வீட்டில் சமைச்சு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அரிசி, துவரம் பருப்பு, நல்லெண்ணெய், உளுத்தம் பருப்பு இப்படி தானியங்களாக கொண்டு போய் தானம் பண்ணுங்கள். அன்னதானத்திற்கு வந்து எப்பொழுதுமே ஒரு பணத்தை கட்டிட்டோம்,
நம்ம வந்து அன்னதானம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யவே கூடாது. ஒரு பிறந்த நாளுக்கு பண்ணுங்கள், இல்லை வந்து ஒரு கல்யாண நாளுக்கு பண்ணுங்கள், நீங்கள் போய் பணம் கட்டுங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு அன்னதானங்கள், கோயில், நம்ம வந்து ஒரு இறந்தவங்களுக்காக ஒரு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று சமைச்சு நீங்கள் கொடுங்க, இல்லை ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து தானியங்களாக கொண்டு போய் கோவிலில் வந்து கொடுங்க. அதுதான் அன்னதானத்திற்கு சிறந்தது. ஸோ ஆத்ம சாந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது வந்து நிறைய வீடுகள்லாம் வந்து இந்த ஆத்மா வந்து சாந்தி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி அலையுதோ குடும்பங்களும் அந்த மாதிரி அலையிறது உண்டு. அண்ட் இந்த மாதிரியான ஆத்மாக்கள் எல்லாம் கனவுல வந்தால் நிச்சயமாக அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கரை சேர்க்கிறது வந்து நம்மளுடைய பொறுப்பு. அண்ட் இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் வந்து செய்ய முடியாமல் போனது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து கனவுல அவங்க வந்தாங்க, இல்லை இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, இது எனக்கு என்ன அப்படிங்கிறது புரியலைன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு நம்ம அதை சாந்திப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 கோவில்களுக்கு போய் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் வந்து ஒரு ஆத்மாவை நீங்கள் கரை சேர்த்தாலே உண்டு. அதனால் உங்களுக்கு இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் எல்லாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னா என்னோடய நம்பர்லேயும் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக போடலாம். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.